சமீபத்தில் சீமான் அவர்கள் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் சில பதில்கள் சொல்லியிருந்தார். திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் உள்நாட்டு எதிரிகள், காங்கிரசும் பாரதிய ஜனதாவும் வெளிநாட்டு விரோதிகள், டெல்லியை சார்ந்தவர்கள். எனவே முதலில் அவர்களை அழித்துவிட்டு இவர்களை அழிக்க நான் வருகிறேன் என்று ஒரு பேட்டியில் கூறியிருந்தார். பேசுவதற்கு கூட அது நன்றாக இல்லை, கேட்பதற்கு இன்னும் நன்றாக இல்லை. இந்தியா என்பது ஒரு தேசம். நீங்க வந்து இந்திய தேசத்தை மறுதளித்து விட்டு நான் அதை செய்வேன் இதை செய்வேன் என்று சொல்வதெல்லாம் அட்டை கத்தி வீரம்தான். இவைகளெல்லாம் கவைக்கு உதவாது. ஒரு நாட்டில் இருந்து கொண்டு, ஒரு தேசத்தில் இருந்து கொண்டு எவ்வளவு நன்மைகளை அடைய முடியுமோ, எவ்வளவு வளர்ச்சிகளை அடைய முடியுமோ, எவ்வளவு உயர்ந்த இலக்கை எட்ட முடியுமோ, எவ்வளவு தொழில் திறனில் முன்னேற முடியுமோ, அந்த முன்னேற்றத்தை கொடுப்பதுதான் ஒரு நாட்டு மக்களுக்கு நன்மை தருமையே தவிர, அட்டை கத்தி வீரம் பேசுவது ஒரு காலத்திலும் பயனளிக்காது, அது எதற்கும் எடுபடாது. எனக்கு தெரியும் இவர்களை பற்றியெல்லாம், இவர்களுக்கும் பிரபாகரனுக்கும் என்ன தொடர்பு இருந்தது என்பதெல்லாம் எங்களுக்கு தெரியும். பிரபாகரனுடைய தினந்தோறும் செயல்பாடுகள் கூட இந்திய அரசாங்கத்திடம் இருக்கிறது. எனக்கு மிகவும் அவர் நெருக்கம் என்று சொன்னவர்களெல்லாம் அவர் கிட்டே கூட சென்றது கிடையாது. இது ஒரு நாடகம் ஆடுவதற்காக பொய்யான கற்பனையோடு ஒன்றுமில்லாத இளைஞர்களை கெடுத்து சீரழிப்பதற்காக இவர்கள் செய்கிற செயலை ஒழிய, முதலில் தேசத்தோடு ஒன்றிணையுங்கள். இந்த தேசம் ஒரு வலிமையான தேசம், ஆங்கிலேயர்களிடமிருந்து விடுதலை பெறுவதற்கு செக்கிழித்த தேசம், இரத்தம் சிந்திய தேசம். இதை போன்ற வார்த்தைகள், தேவையற்ற வார்த்தைகள், யாருக்கும் பலனளிக்காத வார்த்தைகள், நீங்கள் யார், உங்களுடைய வாழ்க்கை முறை என்ன, உங்களுடைய கொள்கை என்ன, யாருக்கு தெரியாது? ஒரு காலத்தில் பெரியாரை எவ்வளவு புகழ்ந்தீர்கள், அதன் பிறகு பெரியாருக்கு எதிராக எவ்வளவு பேசினீர்கள், எதற்காக? அதெல்லாம் பெரியார் தமிழ் சமுதாயத்திற்கு நன்மை செய்திருக்கிறார், வீரமணி தமிழ் சமுதாயத்திற்கு நன்மை செய்திருக்கிறார். இவர்கள்லாம் செய்யாமல்ல, எதுவுமே செய்யாமல் செய்தவர்களை எல்லாம் குறை சொல்வது தவறு. எனவே சீமானுடைய அதை போன்ற வார்த்தைகளுக்காக நான் மிகுந்த வருத்தமடைகிறேன். அது பொறுப்பான பேச்சு அல்ல என்பது என்னுடைய கருத்து.